ஆரம்ப காலத்தில் ஒரு கம்பீரமான திரைக்கலைஞன், தமிழ் திரையுலகின் முதல் உலக நாயகன், தமிழ் சினிமாவின் பிதாமகன், நடிக மன்னன், தவ நடிக பூபதி என்றெல்லாம் போற்றப்படும் புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன், போர்க்குடியாகமுடையார் வலித்த ஊன்றல் பி சின்னப்பா அவர்களின் வரலாற்றை சற்று சுருக்கமாக இந்த ஆவணப்படத்தின் வாயிலாக காண்போம். புதுக்கோட்டை மண்ணில் போர்க்குடியாகமுடையார் பேரினத்தில் உலகநாதன் பிள்ளை மற்றும் மீனாட்சி அம்மாள் என்ற தம்பதியருக்கு மூத்த மகனாக 1916 மே மாதம் 5 பி யு சின்னப்பா பிறந்தார். சின்னப்பாவின் தந்தை நாடக நடிகராக இருந்ததால் சின்னப்பாவும் தனது 5 நாடகத்தில் நடிக்க தொடங்கிவிட்டார். சிறு வயதிலேயே பல வேடங்களில் நடித்து ரசிகர்களை அசர வைத்த இவர் பாடும் திறமையும் பெற்றிருந்தார். தனது கம்பீரமான குரலாலும் நடிப்பாற்றலாலும் நாடகத்துறை, இசைத்துறை, திரைத்துறை போன்றவற்றில் தனக்கென ஒரு முத்திரை பதித்தார் பி யு சின்னப்பா. ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருந்த காலத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்களை ஆங்கிலேயர்கள் தடை செய்திருந்த தருணத்தில் முதல் முதலில் சினிமாவில் பாரதியாரின் பாடல்களை பாடியவர் நமது பி யு சின்னப்பா ஆவார். தமிழ் திரையுலகில் முதன் முதலில் இரட்டை வேடத்தில் நடித்த பெருமை பி யு சின்னப்பாவையே சேரும். இவர் 1940 வெளிவந்த உத்தம புத்திரன் திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்தார். இத்திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்று வசூலையும் வாரி குவித்தது. இந்த படத்தின் மூலம் சின்னப்பாவிற்கு நட்சத்திர அந்தஸ்து கிடைத்தது. பி யு சின்னப்பாவுக்கு பெரிய அளவில் பெயர் பெற்று தந்த மற்றொரு படம் மனோன்மணி. இந்த சமயத்தில் தமிழ் திரையுலகில் பெரும் புகழ் பெற்று வந்தவர் எம் கே தியாகராஜ பாகவதர். மனோன்மணி திரைப்படம் வெளிவந்த சமயத்தில் தியாகராஜ பாகவதர் ரசிகர்களுக்கும் பி யு சின்னப்பா ரசிகர்களுக்கும் போட்டி மனப்பான்மை அதிகரித்து அடிதடி சண்டை வரை இறங்கினார்கள். எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய் என அன்று முதல் இன்று வரை ரசிகர்களிடையே ஏற்றப்பட்டு வரும் போட்டி மனப்பான்மையின் ஆரம்ப புள்ளிகள் தான் பி யு சின்னப்பா மற்றும் தியாகராஜ பாகவதர் எனலாம். மனோன்மணி திரைப்படத்தை தொடர்ந்து ஆரியமாலா, கண்ணகி போன்ற படங்களும் பி யு சின்னப்பாவிற்கு பெயர் பெற்று தந்தன. இதனை தொடர்ந்து நடித்த குபேர குசலர், ஹரிச்சந்திரா, ஜகதல பிரதாபன், கிருஷ்ண பக்தி, மங்கையர்கரசி ஆகிய படங்களும் மிகுந்த வெற்றியை பெற்றன. மங்கையர்கரசி படத்தில் முதல் முறையாக 3 வேடங்களில் பி யு சின்னப்பா தோன்றி ரசிகர்களை கவர்ந்தார். 1965 சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் பாட்டும் நாணயம் என்ற பாடலில் 5 வேடத்தில் நடித்த சிவாஜி கணேசனுக்கு முன்னோடியாக ஜெகதல பிரதாபன் என்ற படத்தில் ஒரு பாடல் காட்சியில் 5 வேடங்களில் நடித்தவர் பி யு சின்னப்பா. சிவாஜி போல நடிக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் சிவாஜி அவர்களே நடிப்புக்கு பி யு சின்னப்பா பாணியை தான் பின்பற்றினார். 1964 வெளிவந்த நவராத்திரி என்ற படத்தில் 9 வேடங்களில் சிறப்பாக நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும், 2009 வெளிவந்த தசாவதார படத்தில் 10 வேடங்களில் தோன்றிய கமலஹாசனுக்கும் முன்னோடியாக ஆரியமாலா என்ற திரைப்படத்தில் நமது பி யு சின்னப்பா 10 வேடங்களில் நடித்து தமிழ் திரையுலக ரசிகர்களை அசர வைத்தார். பி யு சின்னப்பா நடித்த திரைப்படங்களில் 6 படங்கள் தமிழில் மீண்டும் ரீமேக் செய்யப்பட்டது. சின்னப்பா நடித்த உத்தம புத்திரன், ஆரியமாலா, கண்ணகி, பிருத்விராஜன், ஜகதல பிரதாபன், ஹரிச்சந்திரா ஆகிய படங்கள் முறையே உத்தம புத்திரன், காத்தவராயன், பூம்புகார், ராணி சம்யுக்தா, ஜகதல பிரதாபன், ஹரிச்சந்திரா ஆகிய பெயர்களில் மீண்டும் ரீமேக் செய்யப்பட்டு வெளிவந்தது. திரையுலகில் சம்பாதித்த பணத்தை எல்லாம் பி யு சின்னப்பா தனது சொந்த ஊரான புதுக்கோட்டையில் நிலமாகவும் வீடாகவும் வாங்கி குவித்தார். ஒரு கட்டத்தில் புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர் பி யு சின்னப்பா இனி புதுக்கோட்டையில் நிலங்கள் வாங்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தார். ஒரு சமஸ்தானத்தையே மிஞ்சும் அளவிற்கு தனியொரு மனிதனாக சொத்துக்களை சம்பாதித்து புகழின் உச்சியில் கொடிகட்டி பறந்த மாமனிதர்தான் நமது பி யு சின்னப்பா. நடிப்பு பாட்டு மட்டுமின்றி குத்துச்சண்டை, குஸ்தி, சுருள் பட்டாகத்தி வீசுதல் போன்ற பல கலைகளில் வல்லவரான பி யு சின்னப்பா இது போன்ற தமிழர்களின் வீர கலைகளை திரைத்துறையில் புகுத்தினார். இந்த நிலையில்
திடீரென 1951 ஆண்டு செப்டம்பர் 23 தேதியன்று தனது 35 வயதிலேயே பி சின்னப்பா காலமானார். இவர் இறப்புக்கு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக இவரது சொத்துக்கள் எல்லாம் இவரது குடும்பத்தினரை விட்டு மறைய தொடங்கியது. தற்போது பி சின்னப்பா நினைவாக எஞ்சியிருப்பது புதுக்கோட்டையில் சின்னப்பா பெயரில் அமைந்துள்ள சின்னப்பா நகரும் அங்குள்ள இவரது நினைவிடம் மட்டுமே. பி சின்னப்பா நினைவிடமும் தற்போது பராமரிப்பின்றி பாலடைந்த புதர்கள் மண்டி குப்பை கொட்டும் இடமாகவும் குடிகாரர்களின் கூடாரமாகவும் மாறியுள்ளது. நினைவிடத்தின் சுவற்றின் நடுவே அரச மரம் வேர் புகுந்த விரிசல் விட்டு கட்டிடம் இடியும் அவல நிலையில் உள்ளது. விரைந்து நடவடிக்கை எடுத்து பி யு சின்னப்பாவின் நினைவிடத்தை மணிமண்டபமாக கட்ட வேண்டும், அவரது நினைவிடத்தை காக்க வேண்டும் என்று பலதரப்பட்ட மக்களும் சமூக ஆர்வலர்களும் குரல் கொடுத்து வருகிறார்கள். இருந்தும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த நிலையில் நமது அகமுடையார் வரலாறு மீட்பு குழு இளைஞர்கள் ஒன்றிணைந்து நினைவிடத்தை சீரமைத்து அந்நியர்கள் உள்ளே நுழையாமல் இருக்க கதவுகளை போட்டு மேலும் பி யு சின்னப்பாவின் புது உருவப்படம் வரைந்து அவரது 68 ஆண்டு நினைவு தினமான செப்டம்பர் 23, 2019 அன்று படத்திறப்பு நிகழ்ச்சி நடத்தும் பணியில் இறங்கியுள்ளோம். இடையும் தருவாயில் உள்ள புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன் பி யு சின்னப்பா அவர்களின் நினைவிடத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று இந்த ஆவண படத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். 35 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து 26 படங்களே நடித்து 100 படங்களில் நடித்த தாக்கத்தை ஏற்படுத்திய தவநடிக பூபதி பி யு சின்னப்பா புகழ் 8 திக்கும் ஓங்கட்டும். அகத்தமிழனுக்கு புகழ் வணக்கம்.